ஹாய், ஹலோ, வெல்கம் டு ராதி ரெசிபீஸ். இன்னைக்கு ராதி ரெசிபீஸில் நல்ல டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு அரை கப் அளவு, ரெண்டு முருங்கைக்காவை தோல் லைட்டாக நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, ஆறு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயத்தை கூட எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் அளவு, 6 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 நெல்லிக்காய் விட குறைஞ்ச அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்டில் தூவி விடுறதுக்கு கொஞ்சம் போல் கொத்தமல்லி. எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் அளவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். முருங்கைக்காய் சாம்பார் செய்வதற்கு தேவையான பொருட்கள் அவ்வளோதாங்க. முருங்கைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுக்கலாம். அதுக்கு துவரம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண பூண்டை துவரம் பருப்பில் ஆட் பண்ணிவிட்டு, துவரம் பருப்பை வேக வைக்கிறதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு, ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு எடுத்து குக்கரில் வச்சு மூடி போட்டு 2 விசில் வச்சுட்டு பருப்பை வேக வச்சுக்கணும். இப்படி தான் வேக வைக்கணுன்றதில்ல, டைரெக்டாகவும் பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்படி வேக வைக்கும்போது குக்கர் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதனால நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்ததாக குழம்பு தாளிக்கிறதுக்கு மண் சட்டியில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக காஞ்ச மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் மாறினதும் நறுக்கி வச்சிருக்கிற முருங்கைக்காயை ஆட் பண்ணிவிட்டு, முருங்கைக்காயில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து முருங்கைக்காயை 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்படி முருங்கைக்காயில் உப்பு சேர்த்து வதக்கிட்டு வேக வைக்கும்போது உப்பு நல்லா காயில் ஊறி வந்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சாம்பார் பொடியை சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு முருங்கைக்காய் நல்லா வெந்து வர வரையிலும் வேக வச்சுக்கணும். முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்கு ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. மூடியை எடுத்துட்டு முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி சுண்டிட்டு காய் வேகாமல் இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து காய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போது வேக வச்ச துவரம் பருப்பை முருங்கைக்காயில் சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். சாம்பாரில் தண்ணீர் சேர்க்கும் போது சாம்பார் ரொம்பவும் தண்ணியாக இருக்க மாதிரியும் ரொம்பவும் திக்காக இருக்க மாதிரியும் தண்ணீர் சேர்க்கக்கூடாது. சாம்பாரோட பதம் வந்து மீடியம் கன்சிஸ்டன்சி, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் தண்ணியோட அளவுலாம் சொல்லலை, ரீசன் வந்து ஒரு பருப்பு வேக வைக்கும் போது ஒரு மாதிரியே தான் திக்னஸ் தரும். பருப்போட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தண்ணியும் சேர்த்துக்க முடியும், அதனால தான் நான் தண்ணியோட அளவு சொல்லலை. சாம்பார் 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது புளி கரைசலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு 3-4 நிமிஷத்துக்கு சாம்பாரை கொதிக்க வச்சு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, பெருங்காயத்தூள் சாம்பாரில் நல்லா கலந்துக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு சாம்பாரை 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பாரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாம்பாரில் கடைசியாக நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது அது சாம்பாருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டும்
நல்ல ஸ்மெல்லும் தரும். அதுக்காக தான் இப்போ நெய் சேர்த்துருக்கேன். விருப்பப்படுறவங்க தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.